சோபகிருத வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் 15/3/2024 வெள்ளிக்கிழமை இரவு 10:10 வரை வளர்பிறை சஷ்டி திதியும் மாலை 4:08 வரை கிருத்திகை நட்சத்திரமும் சித்தயோகமும் அமிர்த யோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் பகல் 12:30 1:30 வரையும் மாலை 4:30 5:30 வரையும். கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, அதற்கு பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த மூன்று நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் திருமணம், வீடு, வாகனம், தொழில் தொடங்குதல், கலைகளை பயில ஆரம்பித்தல், சீமந்தம், உழவு, விவசாயம் சார்ந்த பணிகளை தொடங்குவது போன்ற அனைத்து விதமான சுபகாரிய நிகழ்வுகளுக்கும் மிகவும் ஏற்ற யோகம் அதிர்ஷ்டம் தருகின்ற நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ முருகப்பெருமான் உற்சவம் ஆரம்பம். திருமாலிரும் சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலில் ஸ்ரீ சுந்தரவள்ளி தாயார் வாகனத்தில் புறப்பாடு, திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகனத்தில் சேவை. பொதுவாக இன்றைய தினம் கிருத்திகை விரதத்தோடு அரிதாக சஷ்டி வளர்பிறை சஷ்டியும் இணைந்து வருவது. முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது நிலத்தை தோண்டுவதற்கு உகந்த தினம், கடன் அடைக்க சிறந்த நாள், நோய்க்கு மருந்துண்ண உகந்த தினம், சிலம்பாட்டம் பயிலுவதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கு. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், பெட்ரோலியம் ஆயில் போன்ற துறைகளில் மிகப்பெரிய அளவில் முத்திரை பதித்து தனக்கென தனி இடம் வகிக்கின்ற அளவுக்கு நல்ல பெயரோடும் புகழோடும் விளங்குகின்ற ஜாதக அன்பர்கள் எப்படி அந்த ஜாதகம் இருக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். வேத ஜோதிடங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது சனி அதிக சுப வலிமை, குரு சுக்கரன் தொடர்புகள், புதனுடைய தொடர்புகள் என்று அதிக சுப வலிமை பெற்று லக்னம் ராசிக்கு 2/10 வலுவான சூழலில் அமர்ந்து அவருடைய திசையும் வருமாயின் குறிப்பிட்ட நபர்கள், சம்பந்தப்பட்ட ஜாதக அன்பர்கள் நான் மேற்சொன்ன துறைகளில் மிகப்பெரிய அளவில் உயர்வினையும் சிறப்பினையும் பொருளாதார ரீதியாக மேம்பாடுகளையும் அடைவார்கள். குடிக்க இயலாத திரவம் என்று சொல்லக்கூடிய இந்த சனியினுடைய காரக விஷயங்களில் கோடிக்கணக்கில் பொருளீட்டுகின்ற அன்பர்களுடைய ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்யும் பொழுது மேற்சொன்ன சனி மிக வலிமையாக இருப்பதை பார்க்கலாம். எந்த நிலையிலும் சனி கன்னியா வீட்டிலும் மற்றும் மகர வீட்டிலும் அமர்ந்திருக்கின்ற அன்பர்களுக்கு குரு சுக்கரன் தொடர்போடு இருக்கின்ற சூழலில் மிக உயர்வான தன்மைகள் நான் மேற்சொன்ன தொழிலின் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற விஷயமாக இருக்கிறது. நன்றி. இலவச வேத ஜோதிடம் முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி இலவச பலன் சொல்லுகின்ற அமைப்புகளுக்காக நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டு வருகின்ற சூழல்களில் முழுமையாக பிறந்த நாள் விவரங்களை யாருமே சரியாக பதிவிடாத சூழலில் பலன் தர இயலாத அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது பிறந்த நாள், பிறந்த தேதி விவரங்கள், பிறந்த இடம், உங்களுக்கான ஜாதக ரீதியான கேள்விகள் என்ன, இது போன்றதொரு முழுமையான கேள்விகள் இருக்கின்றவர்களுக்கு தான் பலன்கள் தேர்வு செய்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலை வேளையில் ஆடியோ வடிவில் அனைவருக்குமான சந்தேக அமைப்பான விஷயங்களை முழுமையாக தொகுத்து ஆடியோவில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். அந்த சூழல்களில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தெளிவாக இருக்க வேண்டும், புரியும் வண்ணம் இருக்க வேண்டும். பிறந்த நாள் விவரங்கள் முழுமையாக இருப்பது நல்லது. பணம் செலுத்தி பார்க்க இயலாத நிலையில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த சேவை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பிறந்த நாள் விவரங்களை மிக தெளிவாக முழுமையாக பதிவிட்டு உங்களுக்கான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மேச ராசி அன்பர்களே, மனதில் தோன்றிய, மனதில் பட்ட கருத்துக்களை ஒளிவு மறைவில்லாமல் ஓப்பனாக பேசக்கூடிய தன்மையில் உள்ள இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் கிரக சூழல்கள் நல்லதொரு வலிமையான தன்மையிலேயே சஞ்சாரம் செய்வதால
அனைத்து காரியங்களிலும் ஏற்றமும் மகிழ்ச்சியும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். வளர்பிறை நிலையில் கிட்டத்தட்ட சஷ்டி திதியில் வந்து சந்திரன் இருக்கிறார். கூடுதலாக கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து உச்ச நிலையில் இருக்கின்ற அமைப்பு மிகச் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. எடுக்கின்ற அனைத்து காரியங்களிலும் பெருமளவு வெற்றியையும் அனுகூலத்தையும் பெறப்போகின்ற நாளாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக குடும்பம், தனம், வாக்கு என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று அமைப்புகளிலும் மிக அனுகூலங்கள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த தனவரவுகள் நிறைவாக வரக்கூடிய தன்மை, தொழில் மற்றும் வியாபார அமைப்புகளில் இருக்கிறவர்களுக்கு வழக்கத்தை விட லாபத்தன்மைகள் மேலோங்குவது, குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவில்லாத தன்மைகள், உங்களுடைய பேச்சிற்கு நல்லதொரு மதிப்பும் மரியாதையும் கிடைத்தல் என அனைத்திலும் மங்களமும் சுபமும் கலந்த நாளாக இந்த நாள் இருக்கும். தீர்க்க இயலாத மிகச் சிக்கலான பிரச்சனைகளை நீங்கள் முன்னின்று பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வை எட்டுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. தாயாதி வகை உறவுகளாலும் நிறைய அனுகூலங்களை பெறப்போகிறீர்கள். மனம், சிந்தனை அனைத்தும் செம்மையாகவும் தெளிவாகவும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுகின்ற தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். 12 இடத்தில் புதன் ராகுவோடு இணைந்து சூரியனோடும் இணைந்து நீச்சம் அடைந்திருக்கின்ற சூழலில் கடன் தொந்தரவுகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் எதிர்ப்புத்தன்மைகளும் சற்றே கை ஓங்கி இருக்கும். அப்படின்னாலும் அனைத்தையும் சமாளிக்கின்ற விதமாக ராசியும் ராசிநாதனும் சந்திரனும் வலுவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற தன்மை சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. 11 இடத்துல சுக்கிரனும் சனியும் இணைந்திருக்கின்ற தன்மை கூடுதலாக தொழில்துறையில் புதிய முதலீடுகளை அதிகரிப்பது, பங்குதாரர்களை அதிகரிப்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான சூழலாகவே இன்றைய நாள் மேசராசி என்பவர்களுக்கு அமையும். தொட்டது துளங்குகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திரன் உச்சமடைந்திருக்கிறார். கோச்சார சூழல் சிறப்பு மிகுந்ததாக இந்த நேரத்தில் இருக்கிறது. மூன்று குடைய சந்திரன் ராசியில் உச்சமடைந்திருக்கின்ற சூழல் கலைத்துறை அன்பர்கள் அனைவருக்கும் மிக அனுகூலமான சூழலை காட்டுகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கடந்த ஒரு சில தினங்களாகவே அனுகூலமில்லாத சூழலோடு இருந்து வந்த கலைத்துறை அன்பர்கள் மிக ஏற்றத்தை பெற இருக்கின்றீர்கள். குறிப்பாக இசை, நாட்டியம் மற்றும் அனைத்து விதமான சாதகமான தன்மைகளையும் பெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். எல்லா சூழல்களையுமே தொட்டது துளங்குகின்ற வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. புகழ், கீர்த்தி, செல்வம், இளைய சகோதரர்களால் எதிர்பாராத உதவிகள் போன்ற அனைத்து நலன்களையும் பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்திலும் ஏற்றமும் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உள்ள நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. பொதுவாக புதனினுடைய சஞ்சாரம் திருப்தி இல்லாத சூழலில் இருந்தாலும் அதை சரிக்கட்டுகின்ற விதமாக ராசிநாதன் வலிமையான சூழலில் 10 இடத்தில் ராஜயோகாதிபதியோடு இணைந்திருக்கின்ற அமைப்பு ஓரளவு பொருளாதார சூழல்களை சரி செய்யக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. எந்த நிலையிலும் யாரையும் நம்பி பண உதவிகள் செய்வது, ஜாமீன் கையெழுத்திடுவது போன்ற விஷயங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. பத்திரம், பாண்டு என்று சொல்லக்கூடிய அது மாதிரியான துறைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், ஸ்டாம்ப் வெண்டர்களாக இருக்கிறவங்க மிக கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் துறைகளில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்புகளில் இருக்கின்ற ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய பணிகளில் கவனமாக இருங்கள். எந்த நிலையிலுமே நெருங்கிய உறவினர்களுடனான விஷயங்களில் அளவோடு வைத்துக் கொள்வது சிறப்பான தன்மையாக இருக்கும். வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. மாணவர்கள் கற்றலில் அதிக கவனத்தோடு படிப்பது சிறப்பான சூழலை ஏற்படுத்தும். சிறு குறு தொழில் புரிகின்ற நண்பர்கள் புதிய முதலீடுகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கும். எந்த நிலையிலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தேடல் அதிகரிக்கின்ற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற தினமாகவும், மிருகசிரேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மாறுபட்ட அனுகூலமான கிரக சஞ்சாரங்கள் இன்றைய தினம். அதாவது குடும்பாதிபதி சந்திரன் 12 இடத்தில் மறைந்திருந்தாலும் உச்ச நிலையில் இருப்பது குடும்பம், தனம், வாக்கு இந்த மூன்று அமைப்புகளையும் மிக அனுகூலமான சூழல் ஏற்படுவதை காட்டுகிறது. கடந்த ஒரு சில தினங்களாக பொருளாதார மந்தநிலை, தனவரவுகளில் இருந்து வந்த அனுகூலம் இல்லாத சூழல்கள் மாறுகின்ற நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் கைகூடி வரக்கூடிய தினமாகவும், உங்களுடைய பேச்சுக்கு நல்லதொரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது.
ஃபைனான்ஸு, சிட்டு, கந்து, வசூல் என்று குருவினுடைய அமைப்பில் தொழில் புரிகின்ற அனைத்து மிதனராசிக்காரர்களுக்கும் அனுகூலமான சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். எந்த நிலையிலும் கிரகவலு அப்படிங்கிறது சிறப்பானதாகவே பார்க்கப்படுகிறது. பத்தாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருப்பது திக்பலம் அப்படிங்கிற சூழலில் சுயதொழில் புரிகின்ற அன்பர்கள் கடின முயற்சிக்கு பிறகு ஒரு சில காரிய நன்மைகளை பெற இருக்கின்றீர்கள். தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்களாலும் அனுகூலத்தை பெறுகின்ற நாளாக மிதனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். மாணவர்கள் கற்றலில் அதிக முயற்சி எடுத்து படிப்பது நல்லது. எந்த நிலையிலும் உங்களுக்கு மறதி போன்ற தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால கருத்தூன்றி படிப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகள் அனுகூலமாக இருப்பார்கள். தாய்மாமன் வகை உறவுகளிலிருந்து சற்றே விலகியிருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி வலுத்திருக்கின்ற சூழலில் சிறு குறு தொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உள்ள நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். எதிரிகள் மற்றும் எதிர்ப்பு தன்மைகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படலாங்கிறதால கவனமாக இருங்கள். ஆரோக்கிய நலனிலும் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது. நீண்ட நாட்களாக முடியாமல் அரசு சம்பந்தமான ஒரு சில காரியங்கள் இழுபறியில் இருந்து வந்த சூழலில் அது நல்ல விதமாக முடிவடைகின்ற நாளாக, முயற்சி வெற்றி பெறுகின்ற தினமாக மிதனத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் ஒன்று, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்கள் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, அனுகூலம் இல்லாத சூழலில் ராசிநாதன் இருந்த சூழல் படிப்படியாக மாறி இன்றைய தினம் பதினொன்றாம் இடத்தில் நல்லதொரு வலிமையான தன்மையில் ராசிநாதன் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்வது கடகராசி என்பவர்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தன்னம்பிக்கையும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறலாம் என்ற உயர்வான எண்ணங்களும் தோன்றுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். சுயதொழில் புரிகின்ற கடகராசி என்பவர்களுக்கு லாப சூழல்கள் அப்படிங்கிறது நல்லதொரு நிறைவான தன்மையாகவே இருக்கிறது. தனம், வாக்கு இந்த இரண்டு அமைப்புகளிலும் நல்ல அனுகூலமான சூழல்கள் இன்றைய தினம் இருக்கிறது. பணிபுரிகின்ற இடங்களில் இருந்து வந்த சிக்கல்களும் அனுகூலமில்லாத தன்மைகளும் குறைகின்ற நாளாக பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, இடமாற்றம் போன்ற சாதகமான தன்மைகள் நடைபெறுகின்ற நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமையும். உங்களுடைய அனைத்து விதமான புத்தி கூர்மையான செயல்பாடுகளையும் வெளிப்படுத்துவதற்கு உகந்த நேரமாக இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. வலுவான சூழலில் குரு அமர்ந்திருக்கின்றதும் ராசிநாதன் இருப்பதும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எட்டாம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற சூழலில் கடகராசியைச் சேர்ந்த டிராவல்ஸ் தொழில் நடத்துகிறவங்க, ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்க, அடுத்ததாக பெண்கள் உபயோகப்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் வைத்து தொழில் நடத்துகின்றவர்களெல்லாம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கும். 3-12 குடைய திரைய விரையாதிபதியான புதன் அனுகூலம் இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் இளைய சகோதர சகோதரி வகை உறவுகளோடு கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத வீண் விரையச் செலவுகள் அதிகரிக்கின்ற சூழல்களும் இருக்கிறதால் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். சுயதொழில் புரிகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் முதலீடுகளை மேம்படுத்துவது, பங்குதாரர்களை அதிகரிப்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமான போக்கு ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய பெருந்தன்மையான செயல்பாடுகள் அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். உறவினர்களை பற்றிய புரிதல் மேம்படக்கூடிய தன்மைகளும் எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உள்ள நாளாகவும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் ஒன்று, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாகவும், பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பத்தாம் பாவகத்தில் வலிமையாக உச்ச நிலையில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் 12 குடையவர் 10 இருக்கின்ற அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள், கடல்வால் உயிரினம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், திரவப் பொருட்கள், பால் சம்பந்தமான பொருட்கள் அமைப்புகளில் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிகின்ற சிம்மராசியினர் அனைவருக்குமே நல்லதொரு அனுகூலமான சூழலாக இன்றைய தினம் இருக்கும். நல்ல விதமான லாபத்தன்மைகள் மேம்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. ஏற்கனவே ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ராசியை தொடர்பு கொள்வது சிறப்பான சூழலாக குருவின் பார்வை உங்களுக்கு இருக்கிறதால லாப சூழல்கள் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. ஆன்மீக நபர்கள், பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாகவும் அனுகூலமாகவும் இருக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்களாலும்
மகிழ்ச்சியோடு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. உறவினர்களினுடைய தன்மை என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து சற்றே விலகி இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமான சூழல்களை இன்றைய தினம் நிச்சயமாகவே ஏற்படுத்தும். பணிபுரிகின்ற இடங்களில் உங்களுடைய பொறுப்புகள் கூடும், இருந்தாலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் இருக்கிறது. வியாபார நிமித்தமான புதிய மாறுபட்ட சிந்தனைகள் எல்லாம் தோன்றுகின்ற நாளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. எதிர்கால நலனுக்காக புதிய சேமிப்புகளை துவங்குவதற்கான தன்மைகளும் இன்றைய தினம் உண்டு. ஆன்மீகம் சமூகம் சார்ந்த பொதுநல சேவை நோக்கோடு தொண்டாற்றி வருகின்ற சிம்மராசியினருக்கு இன்றைய தினம் அதில் நல்லதொரு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. மாணவர்கள் கற்றலில் அதிக ஆர்வத்தோடும் கவனமாகவும் படிப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலும் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிகின்ற நண்பர்கள் இன்னும் ஒரு சில தினங்களுக்கு பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். பெரும்பாலான சிம்மராசி என்பவர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் இருந்தாலும் ஒரு சில சிம்மராசிக்காரர்கள் சற்றே கவனத்தோடு இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பதிகரிக்கின்ற தினமாகவும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உயர்வான தன்மைகள் ஏற்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் நல்லதொரு அனுகூலமான சூழலில் 9 பாவகத்தில் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்வது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுயதொழில் புரிகின்ற அனைத்து கன்னிராசி அன்பர்களுக்கும் இது மிகச் சாதகமான நாளாக இருக்கும். லாப சூழல்கள் அதிகரிப்பது மற்றும் மூத்த சகோதர சகோதரி வகை உறவுகளால் நிறைய சாதகமான அனுபவங்களை பெறுவது போன்ற சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. ஏற்கனவே 8 பாவகத்தில் குரு பகவான் வலிமையோடு அமர்ந்திருக்கின்ற சூழலில் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்களால் நிறைய லாபத்தன்மைகளை பெறப்போகிறீர்கள். வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்கான சூழல்களும் அதன் மூலமாக சில அனுகூலங்களும் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக கன்னி ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. பாஸ்போர்ட் விசா போன்ற சிக்கல்கள் பிரச்சனைகளில் தவித்து வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அது நல்லவிதமாக கிடைப்பதற்கான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். மாணவர்களுக்கு உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு போன்ற விஷயங்கள் ஆர்வம் அதிகரித்தாலும் புதன் அனுகூலம் இல்லாமல் இருக்கிறதால் முக்கிய புதிய முடிவுகள் எதையும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஐடி துறையில் இருக்கிறவங்க, வங்கிப்பணி ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் ஒரு சில தினங்களுக்கு கவனத்தோடு இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பது மாற்றுவது விற்பது போன்ற விஷயங்களில் மிக அனுகூலமான தன்மைகளும் ஆதாயங்களும் உள்ள நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளால் மிகப்பெரிய அளவில் அல்லலையும் வேதனையும் அனுபவித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த தொந்தரவுகள் குறைவுபடுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆரோக்கியம் மேம்பாடு அடைகின்ற தினமாகவும் எதிர்பார்த்த சில அதிர்ஷ்டகரமான சூழல்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கின்ற தினமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழல் உள்ள தினமாகவும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, மிக நெருக்கடியான சூழல்களையும் சமாளித்து வெற்றி நடை போடுகின்ற தினமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். அனுகூலமில்லாத சூழலில் சில கிரக சஞ்சாரங்கள் 6 இடத்தில் இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கின்ற பக்குவத்தோடு செயல்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. 10 சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு மேன்மையை தருகின்ற சந்திரன் உச்ச நிலையில் 8 இடத்தில் அமர்ந்திருப்பது தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் லாபத்தன்மைகளும் எதிர்பாராத வண்ணம் மிக மேன்மையாக கிடைக்கக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். என்ன இருந்தாலும் லாபாதிபதி அனுகூலமில்லாத சூழலில் இருந்தாலும் 10 சந்திரன் மற்றும் குருவின் அனுகூல பார்வையால் அனைத்தையும் சமாளிக்கின்ற நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். எதிர்பாராத ஒரு சில சுப விரய செலவுகளால் மனம் பயப்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. தேவையில்லாத செலவுகளை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்கள் பற்றிய தேவையில்லாத கருத்துக்கள் கூறுவதை தவிர்ப்பதையும் உங்களுடைய தொழில் சொந்த ரகசியங்களையும் யாரையும் நம்பி பகிராமல் இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழலெல்லாம் இருக்கிறதால கவனமாக இருங்கள். தொழில் பங்குதாரர்கள் மனைவி விஷயத்திலும் கொஞ்சம் உஷாராக இருப்பதே
சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலும் அனைத்து விஷயங்களையுமே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இருக்கின்ற சிக்கல்கள் குறைவுபடுகின்ற நாளாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுகின்ற தன்மைகளும் இருக்கிறது. வாகனம் சார்ந்த விஷயங்களில் பிரயாணம் மேற்கொள்கின்ற அன்பர்கள், டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, தனிநபர்களாக டிரைவிங் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானத்தோடு வாகனத்தை இயக்குவது நல்லது. கூடுமானவரை பொறுமையை நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியம். கோபத்தை தவிர்ப்பது உயர்வான சூழலாக இன்றைய தினம் இருக்கும். பதற்றம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை இன்றைய தினம் நிச்சயமாகவே தருகின்ற நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் நல்லதொரு சாதகமான தன்மைகள் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடிகள் நீங்குகின்ற நாளாக இந்த நாள் அமையும். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் விவேகத்தோடு இருக்க வேண்டிய தினமாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் 3 இடத்தில் நல்லதொரு வலுவான சூழலில் உச்ச அமைப்பில் சஞ்சாரம் செய்வதும், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 7 இடத்தில் உச்சமடைந்திருக்கிறார். நல்லதொரு அனுகூலமான தன்மையோடு இருக்கிறார். தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை, நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு நல்லதொரு உதவியையும் அனுகூலமான சூழலையும் அதிர்ஷ்ட வாய்ப்பினையும் வழங்க இருக்கின்றார்கள். மனம் மகிழ்ச்சியும் செம்மையும் அடையும். உச்ச சந்திரன் ராசியை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற சூழலில் அனைத்திலும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் கரைபுரண்டோடுகின்ற நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பது, மாற்றுவது, விற்பதில் இருந்து வந்த தொந்தரவுகள் முழுமையாக நீங்குகின்ற நாளாகவும், தகப்பன் மற்றும் தகப்பன் சார்ந்த உறவுகளால் நல்லதொரு மகிழ்ச்சியை பெறுகின்ற தினமாகவும் விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக 6 இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கின்ற குரு பகவானின் அமைப்பின் காரணமாக வீடு வாகனம் வாங்குவதற்காக தனியார் மற்றும் அரசு வங்கிகளில் லோனுக்காக அப்ளை செய்திருந்தவங்களுக்கு அது நல்ல விதமாக கிடைப்பதற்கான சூழல்கள் கனிந்து வரக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. எந்த நிலையிலும் 4 பாவகத்தில் சுக்கிரன் சனி இணைந்திருக்கின்ற தன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வாகன பிரயாணங்களில் பொறுமை காப்பதோடல்லாமல் டிராவல்ஸ் வச்சு நடத்துகிற அன்பர்கள், ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க, சுக்கரனுடைய காரகமைப்புகளான பெண்கள் சார்ந்த பொருள்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பின்னடைவான சூழல்கள் இருக்குங்கிறதால புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களில் மிகப்பெரிய அளவில் அனுகூலம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரிகின்ற இடங்களிலும் நல்லதொரு உயர்வான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாகவும், அவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அமையப்பெறுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். எந்த நிலையிலும் புதன் அனுகூலமில்லாத சூழலில் இருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதையும் நம்பாமல் கூடுமானவரை கடின உழைப்பிற்கான முயற்சியை மேற்கொள்வது இன்றைய தினம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக உயர்வான சூழலை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் புதிய அறிமுகத்தால் முன்னேற்றத்தை பெறுகின்ற நாளாகவும், அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனை அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8 6 உச்சமடைந்திருக்கிறார். 6 8, 8 6 அப்படிங்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை தரக்கூடிய நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் புரிகின்ற அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் லாப சூழல்களையும் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுகின்ற தன்மை கண்கூடாகவே இன்றைய தினம் இருக்கும். தாயார் வழி உறவுகள் மூலமாகவும் எதிர்பாராத ஒரு சில அனுகூலங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல விதமான சொத்து அமைப்புகள் தாயார் வழி உறவுகள் மூலமாக கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. தரகு, டிரேடிங் ஏஜென்சி, கமிஷன், இது மாதிரியான யூக வணிகங்கள் விஷயத்தில் கூட சந்திரனுடைய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இன்றைய தினம் உயர்வினையை தேடித்தரப்போகிறது. கால்நடை தொடர்பான பணிகளில் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். கால்நடை வைத்து வியாபாரம் செய்கின்ற அன்பர்கள் கூடுதலாக விவசாயம், பெட்ரோலியம், ஆயில் பொருட்கள், கருப்பு நிற பொருட்கள் மற்றும் சனியினுடைய அனைத்து காரக அமைப்பிலும் தொழில் புரிகின்ற தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமும் உயர்வும் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வெளியூரிலிருந்து வந்து பணியாற்றி வரக்கூடிய அன்பர்களுக்கு சொந்த ஊர் செல்வதற்கான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். சமுதாயத்தில் வந்து நல்லதொரு உயர்நிலையில் இருக்கின்ற விஐபிகளினுடைய சந்திப்பும் அவர்களுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக
தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கிறது. வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமான வியாபார பயண வாய்ப்புகள் அனுகூலமாக முடிகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். பணிபுரிகின்ற இடங்களில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்போடு இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களை பற்றிய எண்ணங்களும் அவர்களுடைய பற்றிய புரிதல்களும் மேம்படக்கூடிய நாளாக, பொறுமையோடும் நிதானத்தோடும் இருந்து காரிய வெற்றிகளை பெறுகின்ற தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகின்ற நாளாகவும், பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, நல்லதொரு அனுகூலமான சூழலில் இன்றைய தினம் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 5 இடத்தில் உச்சம் அடைந்திருக்கிறார். வளர்பிறை நிலையில் இருக்கிறார். அவரே 7 அப்படிங்கிற தன்மையில் தொழில் பங்குதாரர்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக இருந்து வந்த சங்கடங்கள் நீங்குகின்ற தினமாக இந்த நாள் இருக்கும். குறிப்பாக நெருங்கிய நண்பர்களால் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் அவர்களின் மூலமாக சில அனுகூலத்தையும் பெறுகின்ற நாளாக மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். 5 இடத்துல திரிகோண வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பது உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடுகள் அனைத்திலும் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் மேம்படக்கூடிய தன்மைகள் மிக உறுதியாகவே உண்டு. மனதில் அதிகப்படியான கற்பனை சார்ந்த வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். நீண்ட நாட்களாக முடியாமல் இழுபறியாக இருந்து வந்த சில காரியங்கள் நல்ல விதமாக நிறைவடைகின்ற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுக்கு எதிராக நடந்து வந்த கோர்ட் கேஸு, வம்பு வழக்கு, இது மாதிரியான விஷயங்களில் தீர்ப்பு அப்படிங்கிறது சாதகமான சூழலாக இன்றைய தினம் இருக்கும். இலக்கியம், கலை போன்ற துறைகளில் பணியாற்றி வரக்கூடிய இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதில் நல்லதொரு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. இணைய வழியின் மூலமாக வருமானம் ஈட்டுகின்றவர்கள், அதாவது ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருமானம் ஈட்டுகின்ற மகர ராசி என்பவர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. கூடுமானவரை வியாபாரத்தில் வந்து பங்குதாரர்களிடம் மிகப்பெரிய அளவில் புரிதல் மேம்படும்ங்கிறதால தொழிலை அபிவிருத்தி செய்வதும் புதிய தொழில்களை தொடங்குவதற்குண்டான சில முன்னெடுப்புகளும் நடைபெறுகின்ற நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மைகளும் குடும்பத்தில் பிரியமும் சந்தோஷமும் அதிகரிக்கின்ற நாளாக எல்லா நிலைகளும் வெற்றி பெறக்கூடிய நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற நாளாகவும், திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, நல்லதொரு அனுகூலமான சூழல் உத்தியோகத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கிறது. சந்திரன் வலுவான தன்மையில் சஞ்சாரம் செய்வதால் பணி உயர்வு, பணி நிரந்தரம், வெளிமாநிலங்களுக்கு மாற்றலாவது போன்ற உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் நிறைவேறுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு இருப்பதும், எதிர்ப்புகள், எதிரிகள், தொந்தரவுகள், கடன்காரர்கள் சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு இருப்பதும் நல்லது. புதிய கடன்கள் வாங்குவதை கூடுமானவரை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு மிக அனுகூலமான சூழல் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வியாபாரத்துறை அன்பர்கள் வந்து பெருமளவு கூடுமானவரை பங்குதாரர்களுடைய ஆலோசனை கேட்டு முக்கிய முடிவு எடுப்பது நல்லது. சிறு குறு தொழில்கள் புரிகின்ற கும்பராசி என்பவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. டிராவல்ஸ், ஹோட்டலு, லாட்ஜ், இது மாதிரியான தொழில் அமைப்புகள் வைத்து நடத்துகின்றவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பதும், புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள், மன வருத்தங்கள் முற்றும் முதலுமாக விலகுகின்ற தினமாக மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் உயர்வினை பெறுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. 2 மற்றும் 8 பாவகங்களில் ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்வதால் வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை அளிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையிருக்கிறது. எல்லா நிலைகளிலுமே ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் அனுகூலத்தை தரும். இருப்பினும் 12 இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் கால் பாதம் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏதாவது ஒரு தொந்தரவுகளோ குறைபாடுகளோ ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறதால மிக கவனம் இருப்பதும், ஆரோக்கிய நலனில் மிகப்பெரிய அளவில் அக்கறை செலுத்துவதும் இன்றைய தினம் கும்பத்திற்கு சிறப்பான சூழலை ஏற்படுத்தும். புதன் நீச்ச நிலையில் ராகுவோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் குறைவாக இருக்கும். நல்லா கருத்தூன்றி படிப்பது நல்லது. கடின முயற்சிக்கு பிறகு நன்மை நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மேம்படக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமைகிறது.
மீன ராசி அன்பர்களே, மிகச் சாதகமான சூழலில் சந்திரன் மூன்றாம் இடத்தில் உச்சமடைந்திருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் உச்சமடைந்து பஞ்சமாதிபதி இருப்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அனுகூலமான தன்மைகளும் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் சில சாதகங்களையும் சாதனைகளையும் நீங்கள் புரியக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். எதிர்பாராத வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயணங்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் பெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் கைகொடுக்க கூடிய தன்மைகளும் அது சார்ந்த துறை அன்பர்களுக்கு லாப சூழல்கள் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மிக சிக்கலான தீர்க்க இயலாத கடினமான ஒரு சில விஷயங்களை கூட மிக எளிதாக செய்து முடித்து அனைவரையும் கவரக்கூடிய அனைவரது பாராட்டுகளையும் பெறக்கூடிய நாளாக மீனத்துக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக 12 இடத்தில் சுக்கிரன் சனி சஞ்சாரம் அப்படிங்கிறது இப்போதைய சூழலுக்கு புதிய வீடு மனை வாங்குகின்ற விஷயங்களை ஒத்தி போடுவது சிறப்பான தன்மையாக இருக்கும். ஆரோக்கிய நலனிலும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துவது சிறப்பாக இருக்கும். ராசியில் சூரியன் இருப்பது உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகளை ஏற்படுத்துங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. அவ்வப்போது உங்களுடைய நிலை மாற்றம் இன்றைய தினம் இருக்குங்கிறதால முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்கும் பொழுது மனைவியையோ இல்லது தொழில் பங்குதாரர்களையோ கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அனுகூலங்களை பெறுகின்ற நாளாகவும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. சிறு குறு தொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு கடின முயற்சிக்கு பிறகு லாபத்தன்மைகள் மேம்படுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற தினமாகவும் பக்தியும் ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள தினமாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற தினமாகவும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது.